Hello friends, welcome back to my channel. Namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான business opportunity தான் பார்க்க போறோம். டெய்லியும் வந்துட்டு ஒரு 3000 rupees கிட்ட earn பண்ணக்கூடிய ஒரு reselling business பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய products நம்ம online-ல பாப்போம், wholesalers கடைகள்ல பாப்போம், அதே போல bulk-ஆ வந்து பண்ற manufacturers கிட்ட பாப்போம். இவங்க எல்லார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா ப்ரைஸ் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மேனுஃபேக்சர் கிட்ட வாங்கும்போது நமக்கு வந்து ஒரு 10 பீஸ் 20 பீஸ்னு கடைங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க. 100 பீஸ் மினிமம் ஆர்டர் எடுக்கணும், 500 பீஸ் எடுக்கணும், அந்த மாதிரி நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஹோல்சேல்லே எப்படி வந்து கம்மியாக ஒரு 10 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட் எடுக்கலாம், ஆனால் ஒன்று கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஒரு 10 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் மூலயமா ரீசேல் பண்ணி ஒரு 3000 ருபீஸ்க்கு மேலே எப்படி வந்து சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் உங்களோட பகுதி நேரத்திலே பண்ணலாம், நீங்கள் ஆன்லைன்லேயே சேல்ஸ் பண்ணலாம், ஆஃப்லைனில் போயிட்டு சேல்ஸ் பண்ணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கான எல்லா டீடைல்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். வாங்க கான்செப்ட்டில் போயிடலாம். ஸோ ட்விஸ்ட் மாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ட்விஸ்ட் மாப் அப்படின்னா என்னன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாப் வந்து ஒரு சீசனில் வந்து நம்ம ஃபுல்லாக தொடச்சோம்னா அதை கையிலே எடுத்து பிழிஞ்சி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நார்மலாக ஹவுஸ்மேட்ஸ் வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா, அவங்களே சொல்லிடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ் க்ளீன் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மெயின் ஏரியாவை க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும், வீட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெய்ட்ஸ் வச்சாலும் இந்த மாதிரி கையிலலாம் பிழிய முடியாது, இந்த மாதிரி ட்விஸ்ட் மாப் நீங்கள் வாங்கி வச்சுருங்க மேடம், அதுதான் வந்து சூட் ஆகும் அப்படின்னு நமக்கு டைரெக்டாகவே சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆகிடுச்சு. ஏன்னா கையிலோடைய எஃபெக்ட் தேவையே கிடையாது. மெயினான விஷயம் என்னென்னா இது ரொம்ப முறுக்கும் போது கையெல்லாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம், நம்ம கீழே இருக்கிற டஸ்ட்டு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே தொடச்சிட்டு திருப்பி நம்மளோட கைகளில் அதை பிழியும் போது அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் இது குனிஞ்சு குனிஞ்சு தொடக்கணுன்ற அவசியம் இல்லை, இதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்படியே நின்ற இடத்துலேயே பிழிஞ்சாலே போதும், ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ்னால ஃபீமேல்ஸ் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்றத ரொம்ப ஆர்வம் காட்டி நிறைய ப்ராடக்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் மாப் அப்படின்னு இண்டஸ்ட்ரின்னு வந்துருச்சு அப்படின்னாலே ட்விஸ்ட் மாப் இதை தான் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த ட்விஸ்ட் மாப் பொறுத்தளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 85 ருபீஸ்க்கு ஹோல்சேல் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும். சிங்கிள் பீஸ் நான் சொல்கிறேன், ஆனால் செல்லிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். 85 ருபீஸ்க்கு இது எங்கே கிடைக்கும்ன்ற டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ 85 ருபீஸ்க்கு இதை வாங்குகிறோம் அப்படின்னா ஹோல்சேலில் இதோடய ப்ரைஸு உங்களுக்கு எல்லாமே சேர்த்து தான் கொடுப்பாங்க. இந்த கவர் உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் பிளாஸ்டிக் கொடுப்பாங்க, இது கீழே இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு மாப் அந்த கயிறு, அந்த மாப்போடைய கயிறு காட்டன் அது கொடுப்பாங்க உங்களுக்கு, உள்ள பேக்கிங் பண்ணி மேலே ரேப் பண்ணி பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாமே செட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும், பிளாஸ்டிக் ஹேண்டில்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்களா 85 ருபீஸ்க்குன்னு சொல்லிட்டு ஃபுல் செட்டுமே. ஆனால் கடைங்களில் நம்ம வீட்டுங்கிட்ட இருக்கிற இந்த லோக்கல் சூப்பர் மார்க்கெட்ஸ் இங்கெல்லாம் போனாலே 250 ரூபா கம்மி இல்லாமல் இதை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி 85 ருபீஸ்க்கு வாங்கி 150 ருபீஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் இதை சேல்ஸ் பண்ணாலே போதும், வேற எங்கேயுமே சேல்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே இதை வந்து அந்த ரேட் கொடுத்து வாங்கிப்பாங்க. ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 65 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து வைக்கலாம் பர் பீஸ்க்கு உங்களால். ஸோ டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு இது சேல்ஸ் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் இந்த ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலர்ஸ்க்கோ ஒரு கடைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னா கடைக்காரங்க கண்டிப்பாக 85 ரூபாய்க்கு இதை வாங்க முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணுற பர்சன்ஸ் வந்து உங்களை மாதிரியான பர்சன்ஸா இல்லை ஹோல்சேலில் அவங்க எடுக்கிறாங்களான்றதை பார்க்கணும். கடைக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 ரூபா மார்ஜின்லாம் கொடுப்பாங்க, 110 ரூபா 120 ரூபா. இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 15 ரூபா தான் ஒரு பீஸ்க்கு வந்து உங்களால் ப்ராஃபிட் ஆக முடியும். ரீட்டெயிலில் கடைக்காரங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ 15 ரூபான்னு வைக்கும் போது ஒரு 10 பீஸாக ஒரு கடைங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 150 ரூபா ஒரு கடைக்கு, ஒரு 10 கடைக்குனா 1500 ரூபா. இப்படி தான் நீங்கள் வந்து மாப் வந்து சப்ளை பண்ண முடியும். நீங்கள் கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கடைங்களுக்கு பண்ணாமல் டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்காக பண்ணாலும் சரி, ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணாலும் சரி, நீங்க 65 ரூபீஸ் மார்ஜின் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீட்டைல் ஷாப்ஸ்ல ஒரு 100 ரூபீஸ் அந்த மாதிரி ஒரு மார்ஜின் வச்சு அவங்க சேல்ஸ் பண்றாங்க. நீங்கள் கடைக்காரங்களாக வச்சு சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 ருபீஸ் மார்ஜின் கூட வச்சுக்கலாம். நீங்கள் வந்து டைரக்ட் கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் பண்ணுறீங்கன்னா ஒரு 65 ருபீஸ் மார்ஜின் வச்சுக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம், 100 ருபீஸ் கூட மார்ஜின் நீங்கள் வச்சுக்கலாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 65 ருபீஸ்னு ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 50 பீஸ் வந்து பர் டே நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 3250 ரூபாக்கிட்ட உங்களால் லாபம் வந்து இதில் வரும். இந்த 3250 ரூபான்றது இந்த 50 பீஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங்காக பண்ணுறீங்க, ஒரு 2 இடத்துல 3 இடத்துல காலையிலேருந்து சேல்ஸ் பண்ணிங்கனால 20-30 பீஸ் தாராளமாக உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு 20 பீஸ் வந்து ஆன்லைனில் சேல்ஸ். ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து வாங்குவாங்க. ஏன்னா ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு ரிவ்யூஸ் பார்ப்பாங்க,
ரெண்டே நாளில் வாங்கினதும் திருப்பினதும் இது உடஞ்சிருச்சு, இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் ஆகலை, இந்த மாதிரியெல்லாம் ஃபீட்பேக்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து யாரும் இதை வாங்க மாட்டாங்க. ஸோ வாங்கும் போது நீங்கள் நல்லா குவாலிட்டியாக பார்த்து செக் பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக உங்களால் மார்க்கெட் பண்ண முடியும். மெயினாக இது வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எதெல்லாம் எந்தெந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். மெயினாக க்ரௌடட் ஏரியா மார்க்கெட் ஏரியா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏரியாங்களில் நீங்கள் இதை ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ணலாம். அடுத்தது பார்க்கு. பார்க் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கிட்ஸை கூட்டிகிட்டு நிறைய பேர் வயசானவங்க பேரண்ட்ஸு எல்லாருமே வந்து அவங்களுக்கு அவங்க ஃப்ரீயாக ஆகிட்ட டைமில் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி எனி ப்ராடக்ட் மாப்புன்னு சொல்லலை, நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட் ஒரு ஊர்கா தயாரிச்சிருக்கீங்க, ஏதாச்சும் வடமம் பூடி தயாரிச்சிருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கில் சேல்ஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு சாரீஸ் நீங்கள் கொண்டு வரீங்க ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்காக வந்து ஒரு ஆஃபர்ஸில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டு வரலாம். அது ஆப்டான இடம் பார்க் நீங்கள் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு. அதே போல் இந்த மாதிரி மூலிகை சூப்பு விற்கிறது, ஸ்ப்ரவுட்ஸ் விற்கிறது, இங்கெல்லாம் பார்க்கில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வாக்கிங் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் வருவாங்க, ஈஸியாக உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். இந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கில் வந்து நம்ம ஆனால் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இதை சேல்ஸ் பண்ணணும். அதுதான் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவங்க உங்களை பார்த்துட்டு வந்தாங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிளேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பார்க். அங்கேயே 10 பீஸ் 15 பீஸ்ன்னு உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும். பார்க்குனா ஒரே ஸ்டாண்டர்டாக வச்சுக்காமல் ஒரு 10 இடம் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வீக்லி உங்களுக்கு ஒரு 2-3 இடம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் பஸ் ஸ்டாப்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாப்ஸ் அப்படின்றது நம்ம நார்மல் லோக்கல் பஸ் ஸ்டாப்ஸில் மார்னிங் டைம்ஸில் வந்து பண்ணக்கூடாது, ஈவினிங் டைம்ஸில் நம்ம இதை பண்ணணும் மார்க்கெட்டிங் பண்ணும்போது பஸ் ஸ்டாப்ஸில். அதே போல் தான் ரயில்வே ஸ்டேஷன்லையும் ஈவினிங் டைமில் நம்ம பண்ணணும். சூப்பர் மார்க்கெட்ஸில் நீங்கள் வந்து அந்த 15 ரூபா நான் சொன்ன மாதிரி மார்ஜின் வச்சு கொடுக்கலாம். நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ்க்குன்னே சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒரு 4-5 கம்பெனிஸில் ஆர்டர் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து ரெகுலராகவே வந்துட்டு உங்களுக்கு தேவை, அதாவது மாப்பு வந்து ரெகுலராகவே தேவை. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க, ஹவுஸ் கீப்பிங் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஸ்கூல்ஸில் காலேஜஸில் அங்கே வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இப்போது நான் சொன்ன இந்த மாப்பு வந்து இங்கே எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இதே மார்க்கெட்டிங் டெக்னிக்கை வச்சு நீங்கள் இந்த ஃபெனாயில் சேல்ஸ் பண்ணுறது, அதே போல் ஹவுஸ் கீப்பிங்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சோப்பு இந்த சோப் வாட்டரு அது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மாஸ்க் சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் சேம் மார்க்கெட்டிங் மெத்தட்லேயே நீங்கள் பண்ணலாம். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங். ஆனால் நிறைய பேர் அசிங்கப்பட்டு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி ஸ்ட்ரீட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அடிஷ்னலாக இந்த ஒரு பிஸ்னஸையும் கூட ஆட் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு லாபம் அப்படின்றது இருக்கும். இதில் வந்து அட்ராக்டிவ் டார்க் கலர்ஸாக பார்த்து இந்த மாப்பில் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகக்கூடிய கலர்ஸ். ஆன்லைன்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது பார்க்கும்போது பளிச்சுன்னு ஒரு அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்கும். இந்த கலர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதெல்லாமே வந்து டார்க் கலர்ஸ் தான். இன்னொன்று நான் காட்டுறேன், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் மாப் வருது பார்த்தீங்களா. ஒயிட் கலரில் வர்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிறைய இடத்துல ஹவுஸ் கீப்பிங்ஸில் ஸ்கூல்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. வீடுகளில் வந்து ஒயிட் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு நல்லா சேல்ஸ் ஆகுதுன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவைப்படுது. ட்விஸ்ட் மாப்லேயே பக்கெட் வச்ச மாதிரியெல்லாம் வருது, அது பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கணும்னா 1000 ரூபா 1500 ரூபா, ஆனால் ஹோல்சேலில் 350 ரூபா 400 ரூபாய்க்கே வாங்க முடியும். அந்த மாதிரி ட்விஸ்ட் மாப்பில் பக்கெட் வச்சு நீங்கள் பண்ணுறது வாங்குறதா இருந்தாலும் பண்ணுங்கள். நான் அந்த லிங்க் தெரிஞ்சாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அந்த ஹோல்சேல்ஸ் லிங்க்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.